முதன்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கின் முக்கிய குற்றவாளி மாதேஷின் புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. 19 வயதையான மாதேஷின் பணம் ஈட்டும் ஆசையால் இந்த விபரீதம் நிகழ்ந்திருக்கிறது. கோவிந்தராஜ் சின்னதுரைக்கு மெத்தனால் சப்ளை செய்த மாதேஷ் இரு தினங்களுக்கு முன்பு சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். புதுச்சேரி மடுகரை விஎஸ் நகரைச் சேர்ந்த மாதேஷ் டிப்ளமோ கெமிக்கல் என்ஜினியரிங் சேர்ந்து படிப்பை பாதியில் விட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், தற்போது கள்ளச்சாராய விஷசாராய வழக்கின் முக்கிய குற்றவாளியான மாதேஷோட புகைப்படம் வெளியாக இருக்கிறது, அவர் தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்குல 12 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதில் முக்கிய குற்றவாளியாக கருதுவது மாதேஷ் என்ற இந்த 19 வயதான இளைஞரை தான். இந்த நபர் புதுச்சேரி விஎஸ் நகர், அதாவது புதுச்சேரி மடுகரை என்ற அந்த பகுதியைச் சேர்ந்த நபர். இவர் வந்து டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் என்ற படிப்பில் சேர்ந்து 2 மாதம் மட்டுமே இவர் வந்து படித்திருக்கிறார். அதற்கு பிறகு இவர் படிக்கவில்லை, படிப்பை தொடராமல் இதன் மூலம் கிடைத்த தொடர்புகளில் கள்ளச்சாராய கும்பலோடு இவர் தொடர்பு வைத்துக் கொண்டு இவர் தனக்கு கெமிக்கல் பற்றி நிறைய தெரியும் என்றும் அதனால் மெத்தனாலை கலந்து சாராயத்தோடு விற்பனை செய்யலாம் என்றுதான் சென்னையில் இருந்த சிவகுமார் என்ற நபருடன் அறிமுகமாகி அவரிடமிருந்துதான் இந்த மெத்தனாலை கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய சாராய கும்பலுக்கு, குறிப்பாக சின்னதுரை என்ற அந்த மொத்த சாராய வியாபாரிக்கு சப்ளை செய்திருக்கிறார். 6 பேரல் கொண்ட இந்த மெத்தனாலை இவர் வாங்கி வந்துதான் சின்னதுரையிடம் சப்ளை செய்ததோடு தனக்கு கெமிக்கல் பற்றிய அனுபவம் இருக்கிறது என்றும் அதை பற்றி தான் படித்திருப்பதாகவும் கூறி சாராயத்தில் அதிகமாக மெத்தனாலை கலந்ததும் அந்த சின்னதுரையோடு சேர்ந்து கலந்ததும் மாதேஷ் தான் என்பதை விசாரணையில கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஏற்கனவே மாதேஷ் 2 தினங்களுக்கு முன்பே சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அதுக்கு முன்னதாக இந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜை கைது செய்து அவர் மூலமாக சின்னதுரை பற்றிய தகவல் கிடைத்து சின்னதுரை கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் புதுச்சேரியை சேர்ந்த இந்த 19 வயதான மாதேஷ் என்ற இந்த நபரை கைது செய்தார்கள். விசாரணையில் மாதேஷ் தான் இத்தனைய விபரீதத்திற்கும் முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் என சிபிசிஐடி போலீசார் வந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். மெத்தனால் வந்து இந்த சென்னையில் இருக்கக்கூடிய சிவகுமார் என்ற நபரிடம் இருந்து வாங்கியிருக்கிறார் என்றும் 6 பேரல் மெத்தனாலை வந்து இவர் சப்ளை செய்திருக்கிறார் என்றும் மீதம் மெத்தனால் வந்து இருக்கிறதா எங்கே வைத்திருக்கிறார்கள் என்பது குறித்துதான் தற்பொழுது சிபிசிஐடியினுடைய விசாரணை வந்து அதன் அடிப்படையில அந்த மெத்தனால் எங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு அவர் குறித்து விசாரித்து வருவதாகவும் அதே போல இதனால் நாளை வந்து மீண்டும் சிபிசிஐடி போலீசார் மாதேஷை வந்து காவலில் எடுப்பதற்கு கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தை விடுத்தாக்கல் செய்கிறார். அவரை காவலில் எடுத்து இது குறித்து விரிவாக விசாரணை நடத்தப்பட்டு அடுத்தடுத்த கைது நடவடிக்கையும் இந்த மெத்தனால் பதுக்கி வைக்கப்பட்ட இடங்களையும் கண்டறிந்து அவற்றை வந்து பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகளும் ஈடுபடுவார்கள் என்று சிபிசிஐடி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 19 வயதான ஒரு நபரினுடைய விபரீத பணம் ஈட்டக்கூடிய குறுக்கோடியில் பணம் ஈட்டக்கூடிய ஒரு ஆசையால் இத்தனை பெரிய இழப்புகள் நடந்திருப்பதும் வந்து போலீசாருடைய விசாரணையில் வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. தொடர்ந்து வழக்குல அடுத்தடுத்த கைது நடவடிக்கையை சிபிசிஐடி போலீசார் மேற்கொள்ள இருக்கிறார்கள்.